டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் மிருகங்களுடைய பிஹேவியரை வந்து பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். நேஷ்னல் ஜியோக்ராஃபிக் சேனலில் கண்ணா பின்னான்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறது உண்மையாக கனடாவில் நடந்த ஒரு விஷயம். செசபீக்கா பேலங்கிற அந்த கடல் புறத்தில் வந்து ஆட்டம் மாதத்தில், ஆட்டம் சீசனில் நிறைய மூமெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். ஸ்வான்ஸ் அண்ட் கீஸ் வந்துட்டே போயிட்டு இருக்கும். விண்டருக்காக சில பறவைகள் வரும், விண்டரை நோக்கி சில பறவைகள் வரும், விண்டரை தவிர்க்கிறதுக்காக சில பறவைகள் வரும். அப்படி ஒரு பெண்மணி, அவங்களோட வீடு ஆக்ஸ்ஃபர்ட் மேரிலேண்டில் வந்து இருக்குது. ட்ரெட் அவோன் ரிவரை வந்து பார்த்தா மாதிரி இருக்கு அவங்களுடைய வீடு. அந்த ஏரியாவுடைய அமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் அங்கே இருக்கிற நிறைய க்ரீக்ஸ் இருக்கும். க்ரீக்ஸ்னால் சின்ன சின்ன ஓடைகள் நிறைய இருக்கும். அந்த ஓடைகள்லாம் வந்து இந்த வின்டர் சீசன் வர சமயத்தில் கடல் புறத்துலேருந்து ஒரு க்ரீக் வருது, அது வந்து ஐஸை கொண்டு வரும். சுற்றி இருக்கிற இந்த ஓடைகள் எல்லாம் ஐஸாக மாறிடும். சில சமயம் பகலில் வந்து நல்லா ஓடைகளாக தண்ணி ஓடிட்டுருக்கிறது, இரவு நேரத்தில், முக்கியமாக இந்த வின்டர் சமயத்தில் இரவு நேரத்தில் அடிக்கிற புயலில் வந்து அப்படியே ஐஸாக மாறிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ காலையில் வந்து பகலில் அவங்க தூங்க போகும்போது ராத்திரி வந்து ஓடிட்டுருக்கிற ஓடை காலையில் வந்து அப்படியே ஃப்ரோசன் ஆகி ஐஸாக மாறிடுறதையும் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஒரு டிராஸ்டிக் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து அந்த ஏரியாவில் நிறைய நடந்துகிட்ருக்கும். இந்த ஒரு நாள் இவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து செட் பண்ணுறாங்க. டேபிள் மேலே எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, அந்த அழகான சுற்றுச்சூழலை பார்த்துட்டு அதை பார்த்துட்டே சாப்பிடலாமே, அந்த அவோன் ரிவரை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாமேங்கிற எண்ணத்தில் இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் செட் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலலாம் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போது ஏதோ ஒன்று இவங்க பார்வையை அட்ராக்ட் பண்ணுது. என்னது அப்படின்னு உத்து பார்த்தா ஒரு கூஸ், ஒரு கனடியன் கூஸ் வந்து அந்த ஒரு ஓடையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு ஓடை ஐஸ் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இதோடைய கால்கள் அந்த ஓடையில் உறைஞ்சி போன அந்த பனியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதோடைய ஃபெதர்ஸு, அதோடைய தலையெல்லாம் இப்படி தொங்கி போய் ஃபெதர்ஸ் எல்லாம் உடம்போடு ஒட்டிகிட்ருக்கு. அது உயிரோடு இருக்கா இல்லை, அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு இவங்க ஒரு ஆதங்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மேலே ஆகாயத்தில், வானத்தில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்வான்ஸ் வந்து பறந்து போகுது. அந்த ஸ்வான்ஸும் இந்த கீஸை, இந்த கூஸை பார்த்துட்டு அப்படியே பறந்து போகிற அத்தனை கும்பலும் கீழே இறங்கி, அந்த என்டையர் சர்க்கிள் அப்படியே கீழே இறங்கி இந்த கூஸ் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அந்த கூஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு பயம், ஆஹா கொஞ்ச நஞ்ச ஒட்டி இருக்கிற உசுரை கூட வந்து இந்த ஸ்வான்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொத்தி எடுத்துகிற போது போல இருக்கு, ஐயோ இந்த கோரமான சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இவங்க நினைக்கும் போதே எல்லா ஸ்வான்ஸும் சொல்லி வச்சா மாதிரி அதுங்களுடைய கூரிய அந்த லாங் பீக்கை வச்சுட்டு அந்த ஐஸை கொத்துது. எந்த ஐஸை, இந்த கூஸ் கால் மாட்டியிருக்கிற அந்த ஐஸை கொத்துது. சொல்லி வச்சா மாதிரி கொத்துது, தலையெடுக்குது, கொத்துது, தலையெடுக்குது. இது கொஞ்ச நேரம் போகுது, அப்புறம் டக்குன்னு எல்லாம் கிளம்பி பறந்துடுது, மேலே போயிடுது. ஆனால் பறந்து போகலை, மேலே போய் வட்டமிடுது. இந்த கூஸ் கால் ஃப்ரீ ஆயிடுது. இப்போது அந்த ஐஸை உடச்சிடுதுங்க எல்லாம் சேர்ந்து. அந்த கூஸும் அதோடைய கால்களை எடுத்து வச்சுக்கிட்டு மெதுவாக நகர்ந்து வருது. ஆனால் அதால் பறக்க முடியல. அது ஏதோ என்னால் பறக்க முடியலன்னு வாயை திறந்து சொன்னதை கேட்டா மாதிரி நாலு ஸ்வான்ஸ் கீழே இறங்கி வருது. கீழே இறங்கி வந்து இந்த கூஸோட உடம்பில் இருக்கிற, மெதுவாக உடம்பை கொத்தி அந்த ரெக்கைகள் மேலே ஒட்டி இருக்கிற அந்த ஐஸை உடைக்குது. அந்த கூஸோட உடம்புக்கு சூடு கொடுக்குதுங்க. சூடு கொடுத்ததும் இந்த நாலு பறவைகளும் கிளம்பி போயிடுது. இந்த கூஸும் வாவ், என்னால் இப்போ பறக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி மெதுவாக அதோடைய ரெக்கைகளை விரித்து மெதுவாக ஆட்டி பார்த்து அப்புறம் ஸ்வைங்னு ஜிவ்னு பறந்து போகுது. இது எல்லாம் கதை இல்லை, கதை விடலை, உண்மையாகவே
கெனடாவில் ஆக்ஸ்ஃபோர்ட் மேரிலேண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் ஒரு பெண்மணி பகிர்ந்திருக்கிறாங்க. ஆக கூஸ் ஸ்வான் ரெண்டும் பறவையில் வேற வேற இனம், ஆனால் பறவைகள். ஒரு கூஸுக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த கூஸ் எஸ்எம்எஸ் அனுப்பலை, ஃபோன் பண்ணல, டெலகிராம் அடிக்கலை, ட்விட்டர்லேயும் செய்தி போடலை, வாட்ஸ்அப்லேயும் செய்தி போடலை, எதுலேயும் போடலை. ஆனால் மேலே பறந்துட்டு ஆகாயத்தில் எங்கேயோ பறந்திருந்த இன்னொரு பறவை இனம் உடனடியாக வந்து என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை உடனடியாக தீர்த்து வச்சு திரும்ப அந்த கூஸ் பறக்கிற வரைக்கும் இவங்க வந்து பார்த்து இருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் பறவைகள், ஐந்தறிவுடைய பறவைகளுக்கே இவ்வளவு ஒத்துமை, இவ்வளவு ஒரு இனப்பற்று இருக்கும் அப்படின்னா காட்ஸ் பெஸ்ட் கிரியேஷன். நமக்கு ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் பேர்ட்ஸ், வை நாட் ஃபார் மேன்? மனிதர்களாகிய நாம அதே கண்கள், அதே மூக்கு, வாய், நம்மளுடைய அத்தனை அவயங்களும் ஒன்று தான். அது எல்லாத்தையும் வச்சுட்டு ஏன் இவ்வளவு வேற்றுமையை பாராட்டிக்கிட்டு வெறுப்பு காமிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கணும்? இன்னொரு மனிதன் கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு இங்கே தானாக கஷ்டம் பொங்கி வந்து அவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக, அவங்க வழியை நம்ம வழியாக பார்த்து துயர் துடைக்க ஓடி வரணும். அட்லீஸ்ட் ஓடி வரலனாலும் துயர் கொடுக்காமவாவது இருக்க செய்யணும். இந்த கதையை கேட்டவங்க இதுக்கு மேலேயாவது நிறைய அன்போட இன்னொரு பிறவியை பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்னைக்கு இந்த கூஸ் கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன். மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.